அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு வள்ளி தேவானு ரெண்டு பொண்டாடி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் இருந்தும் முருகனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. அவரு தேவால எங்க அம்மாவுக்கு எப்படி குழந்தை? அம்மா புருஷன் பேர் முருகையா? என்ன குழந்தை? ஓஹோ, அம்பாள் பேருக்கு இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம் அஷ்டோத்ர சதநாமாவளி பூஜாம் கரிஷ்யே. நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே, புதுசா? அது தெரியாதா? இது வாங்கி ஒரு வாரம் ஆகுது. ஒரு தோடு ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்கினது? இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. என்ன இது? உன் நெக்லஸ் காணோம். அதை கேக்குறேன், உங்க நாய் காணாவிட்ட அம்பாள் முறையிறேன். அம்பாளுக்கு வச்சிருந்த வெங்கல மணி திருட்டு போயிடுத்து. எல்லாம் அம்பாள் பாத்துப்பா. வாங்க, எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வணக்கம் பாதர். வணக்கம். வணக்கம். என்ன பாதர், பைக் புதுசாக்குது? எல்லாம் கர்த்தரின் செயல். யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தரின் செயல். அதெல்லாம் இருக்கட்டும், வண்டியை கர்த்தர் கொடுத்துருக்காரு, பெட்ரோலுக்கு துட்டு யாரு கொடுப்பா? அதையும் கர்த்தரே கொடுப்பார். டோக்கனுக்கு துட்டு? விளையாட்டு சிறுவன்னி, ஓடும் வாகனமே இலவசமாக ஓடுது, நிற்கும் வாகனத்திற்கு செலவு செய்வார்களா? God bless you my son. ஆடாச்சி, இன்னைக்கு கதை நல்லா இருக்குதா? சொல்லிட்டு போறாரு. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிதா, சுதன், கர்த்தரின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார். நீ என்ன பாவம் செய்தாய்? கணக்கே இல்ல ஃபாதர், திருவிளையாடல் வசனம் மாதிரி ஒன்று இரண்டு மூன்றுன்னு வருஷப்படுத்திக்கோங்க ஃபாதர். அது என்னன்னா, எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லை. ஆனால் நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே, அது என்னமோ ஃபாதர். நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிக்கணும்னு நாயா அலையிறேன், ஆனால் என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது. அதை விடுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஃபாதர், என் பாக்கெட்டில் மட்டும் காசு இல்லைனா ராக்கெட்டாக இருந்தாலும் திருடனும் தோணுது. இதெல்லாம் பாவம் இல்லையா ஃபாதர்? தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்தாலே பாதி திருந்து விடுகிறோம். சரி, மீதி கர்த்தரின் கிருபையா உன் பாவங்கள் அனைத்தும் போக்கப்படும். கோர்ட்டில் கிடைக்கிற முஞ்சாமின் மாதிரி இருக்கு ஃபாதர் உங்கள் வார்த்தை. சரி, நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செய்யலான்னு தான் இங்கே வந்தேன். அதை நினச்சி நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க ஃபாதர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, அறியாமல் செய்த அந்த சிறுவனின் பாவங்களை மன்னித்தருளும்படி அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். எப்பா வண்டி ஃபாதர் இதுப்பா? கர்த்தர் தான் எடுத்துட்டு போ சொன்னாரு. அப்ப சரி, எடுத்துன்னு பா. தாத்தா ஷோக்கா கிட்டியா? இங்கேதானே எங்கேயோ வண்டியை நிறுத்தியிருந்தேன். இங்கேயா? இங்கேயும் காணாம இவங்கிட்ட கேட்கலாம். தம்பி, தம்பி. வணக்கம் ஃபாதர். இருக்கட்டும், இங்கே நிப்பாட்டிருந்த வண்டியை காணாம. ஃபாதர், யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அதை அப்பப்போ கொடுத்துக்கினே இருக்கிறாரு. கொடுக்கறதும் எடுக்கிறதும் கர்த்தரோட செயல். என்னப்பா இப்படி அசால்ட்டா பதில் சொல்ற? டோக்கன் இல்லாத வண்டிக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை ஃபாதர்.
நீதி நேர்மை உண்மைக்கு புறம்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த எஸ்ஐ ஏழுமலை சும்மா விட மாட்டா. அதுல நீ நேர்மையா இருக்கேன்னு யோசிச்சு பாரு. யாரு யாரு? நான் உண்மைக்கு குரல் கொடுப்பேன், கடமைக்கு கை கொடுப்பேன். வாங்கின கடனை முதல்ல திருப்பி குடியா. பே போன. இந்த எஸ்ஐ ஏழுமலை வெறும் ஏழுமலை இல்ல, எரிமலை. சார், நான் சென்ட்ரல் ஜெயில ஜெயிலரா இருக்கேன் சார். பின்ன உன்னோட கெட்டப் கிட்ட சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்க முடியும்? வாட் இஸ் தி மேட்டர்? 10 நாளைக்கு மேல கோச்சிட்டு போற என் பொண்டாட்டிய கூல் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் சார். லீவ் போட்டு காலையில் எழுந்துச்சு நான் வாக்கிங் போய் வரத்துக்குள்ள என் பொண்டாட்டியோட புது புடவைகள்ல இருந்து என் பொண்டாட்டியோட பழைய நேக்க பீரோவில் வச்சதுல இருந்து சுனாமி வந்து சுத்திட்டு போன மாதிரி எவனோ ஒருத்தன் லவட்டிட்டு போயிட்டான் சார். நீங்க ஒண்ணும் கவலையே படாது. உங்க வீட்டுக்குள்ள வந்து சுனாமியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியோட பினாமியா இருந்தாலும் சரி, அவனை சனாமி பண்ணியே தீருவேன். இதனுடைய கனாமி என்னையா இப்படி உளர்ற? இப்ப எல்லாம் ரைமிங்ல பேசினா தான் எல்லாம் ரசிக்கிறாங்க. அதத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இந்தா புடி பெட்டிஷன். ஒன்னு உனக்கு, ஒன்னு கமிஷனருக்கு, ஒன்னு திருடன புடியே, இல்லைன்னா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அத கையில புடி. நாதா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாதே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது அண்ணா. இத சொல்லிதான் நிறைய பேர் ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். நான் பொழைக்கு வேற வழியே இல்லையா அம்மா? அப்ப நீ பொழைச்சிக்க. நில்லுங்க நில்லுங்க. யாயா இவங்கல்ல? யோ என்னயா, என்ன விஷயம்? ஓம் சுக்லாம் பராயண மக. நக காணா போயிடுது. யோ, கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்த இடத்துல மந்திரத்தை சொல்லிக்கிட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கயா? ஏதோ ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த அம்மாவோட 5 பவுன் நகை சுவாகம், இந்த அண்ணாவோட வாட்ச் சுவாகம், இந்த குழந்தையோட கொலு சுவாகம், இந்த அண்ணானோட அர்ணா கயிறு சுவாகம், எல்லாத்துக்கும் மேல அந்த சத்தியோட வெங்கல மணிய அடிச்சு போயிட்டா தப்பிச்சது என் மணி மட்டும்தான். என்ன சொல்றது இவரு? சாமி, நார்மலா தெளிவா சொன்னாலே ஐயாவுக்கு புரியாது. அவர் இதுல கொஞ்சம் வீக். அவருக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேல தெளிவா சொல்ல நம்மால முடியாது. இந்தாங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாரும் குடுங்கப்பா, குடுங்கம்மா. நீங்க எல்லாம் கவலைப்படாம போங்க. ஐயா எப்படியும் திருடனை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா ஆமா, போங்க போங்க, கண்டுபிடிச்சிருவாரு. எல்லார வயித்துலயும் பால வாத்தேல். வர்றேன், போயிட்டு வர்றேன். கிடைச்சதுன்னா சரி. மனு ஓகே. உள்ள ஏதாவது காந்தி தாத்தா பணம் வச்சிருக்கியா? காந்தி தாத்தாவா? ஒண்ணுமே புரியல. பணம்னா உனக்கு புரியாதா? புரியல. புரியலதா? ஒண்ணும் இல்லையா? உள்ளயும் ஒண்ணும் இல்லையா? போ 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 போ. கவர் சைஸா இருக்கிறான். இவ்வளவு பெரிய மனு கொடுத்துக்கிறான். வெறும் மனு வச்சுட்டு எப்படியா வேலை பாக்குறது? நீங்க தான் சொல்லியாவது வாங்கி கொடுக்கணும். போங்க போங்க, என்னன்னு கேளுங்க. ஐயா கலெக்ஷன்லயே புளியா இருப்பாரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சார், நான் ஃபாதர் பெர்னாண்டஸ் பேசுறேன். நான் எஸ்ஐ ஏழுமலை பேசுறேன். என்னோட புது பைக்கு நம்பர் கூட வாங்கல, காணா போச்சு சார். நம்பவே முடியலையே. போலீஸ்காரங்க எந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்பிருக்கீங்க? நீங்க கவலையே படாதீங்க. அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமை கண்டுபிடிப்பீங்களா? ஃபாதர், இந்த எஸ்ஐ ஏழுமலை கிட்ட புகார் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வண்டியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. வண்டி தன்னால் உங்க வீடு தேடி வரும், வீடு தேடி வரும். நீங்க சொன்ன மாதிரி வண்டி என் வீடு தேடி வந்துருச்சுன்னா ப்ரொமோஷனும் உங்க வீடு தேடி வரும். ஓகே ஓகே. யோ ஹெட் கான்ஸ்டபிள், வாங்கயா. போலீஸ் எல்லாம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கமான், சீக்கிரம் வாங்கயா. என்ன விளையாட்டு நடந்திருக்க? திருட்ட பார்த்தா சாதாரண திருட்டா தெரியல. ஒரே நாள்ல கோயில்ல, தெருவுல, சர்ச்சில், இப்படி பல இடங்கள்ல திருட்டு நடந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இதோட பின்னணியில் ஏதோ தீவிரவாதி இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன பண்றீங்க? நம்ம கண்ட்ரோல் இருக்கிற தெருவுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த எஸ்ஐ ஏழுமலை கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாத்துறேன் பாத்துறேன் பாத்துறேன். அதத்தான் நாங்க அடிக்கடி பாக்குறோமே. என்னையா சொல்றேன்? நீங்க திருடனை கப்புனு பிடிக்கிறத பாக்குறோம்னு சொல்ல வந்த அது அந்த 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 பயம் இருக்கட்டும். குட் மார்னிங் சார். என்ன விஷயம் சாமி? அது ஐயா இன்னைக்கு வந்த வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாலும் எவ்வளவு கடமை இணைச்சியோடு தம்பி இருக்காரு.
நீங்களும் தான் இருக்கிறீங்களே. செவ்வாய்க்கிழமை லீவுன்னா திங்கக்கிழமையே ஓடி போயிருவீங்க. சரியா சொன்னீங்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க கொடுங்க. இந்தாங்க சாமி. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். பேர் என்னங்க ஐயப்பா? ஹரிச்சந்திரன். எவ்வளவு உசாரா என்கொயரி பண்ண பாத்தியா, அப்படி இருக்கணும் நீங்க எல்லாம். யோ என்னயா மசமசன்னு, நான் என்ன சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏழுமலையோட பேரை சொன்னா சுவாமி மலை, மருதமலை, அண்ணாமலை, ஐயப்ப மலை, எல்லா மலையும் அப்படியே கிடுகிடுகிடு நடுக்கல். எங்கிட்டேவா சார்? என்னயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சிருந்த உங்க வண்டிய எவனா தூக்கிட்டு போயிட்டான் சார். எரிமலைக்கே நெருப்பா, என் வண்டியவே தூக்கிட்டானா? போட்டதெல்லாம் போட்டு கடை, இவ பார்த்ததெல்லாம் பத்து கலர்.